நற்றிணையின் வெற்றி படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோபிகா ஸ்ரீ. நான் ஸ்ரீ நடேசன் வித்யாசாலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு சி பிரிவில் படிக்கிறேன். இன்றைய நாளில் நான் பேச வந்துள்ள தலைப்பு சுற்றுப்புற சுகாதாரம். சுற்றுப்புறம் என்றாலே நம்மை சுற்றியுள்ள இடங்களை தான் சுற்றுப்புறம் என்று அழைக்கிறோம். தூய காற்று, தூய தண்ணீர் ஆகியவற்றை இறைவன் படைத்துள்ளான். மக்களின் வாழ்விற்கு முக்கியமாக இருப்பவை காற்று, தண்ணீர், சுற்றுப்புற சூழல். மக்கள் முதலில் தங்கள் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும். வீட்டிற்கு வெளியிலே குப்பைகளை கொட்டக்கூடாது. மழை பெய்யும் போது மழை நீர் தேங்காமல் பாதுகாக்க வேண்டும். காய்கறி கழிவுகளை செடிகளுக்கும் மரத்திற்கும் போட்டு இயற்கை வளத்தை காக்கலாம். சுற்றுப்புறங்களிலும் தெருக்களிலும் நாற்றம் தரும் கழிவுப் பொருட்களும் சாக்கடையும் தேங்க விடாமல் தடுக்க வேண்டும். சாக்கடைகளில் நீர் தேங்கினால் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய் பரவும் அபாயம் ஏற்படும். நெகிழி பைகளை பயன்படுத்த கூடாது. அதற்கு பதிலாக காகிதப்பை, துணி பைகளை பயன்படுத்தலாம். நெகிழி பைகளை பயன்படுத்தவும் உற்பத்தி செய்யவும் அரசு தடை விதித்துள்ளது. மேலும் நல்ல வழி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் என்னும் அமைப்பு இயற்கை வளத்தை காக்க மக்களுக்கு தக்க கருத்துக்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். மரங்கள் வளர்த்தால்தான் சுத்தமான தூய்மையான காற்று கிடைக்கும். தண்ணிக்கும் பஞ்சமே வராது. சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்த நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரிக்க வேண்டும்.